பிரிட்டில் பேக்கெட் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களோட செய்தி உங்களுக்கு தொடர்ந்து உடனுக்குடன் வரணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சைடில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இது ஒரு உண்மை சம்பவம் தான் கிட்ட பழம் வாங்கக்கூடிய இந்த இளைஞருக்கு இந்த பாட்டி என்ன செய்கிறாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோ பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ரோட்டோரத்தில் ஒரு பாட்டி பழக்கூடையில் பழம் வித்துட்ருக்காங்க அந்த பாட்டியோட அந்த பாட்டியோட பழக்கடைக்கு தினமும் ஒரு இளைஞர் சாயங்காலம் ஆஃபீஸ் விட்டு அவங்களும் அவங்க ஒய்ஃபும் வருவாங்களாம் சில நாட்கள்ல ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வர்றது இல்ல சில நாட்கள்ல தினமும் வர்றதா வாடிக்கையா வச்சிட்டு இருந்திருக்காரு அப்படி வர்றவரு அந்த பாட்டி கிட்ட பழம் வாங்குவாராம் பழம் வாங்கி எல்லா பழமும் சரியா இருக்கா அப்படின்னு சொல்லி மோந்து பாக்குறது பார்த்துட்டு ஒரு சில பழங்கள்ல எடுத்து இந்த பழம் ரொம்ப புளிப்பா இருக்கு இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பதிலா வேற பழம் மாத்துவாராம் அப்படி மாத்திட்டு இன்னொரு பழத்தை கையில எடுத்து இல்ல எனக்கு டவுட்டா இருக்கு நான் வெட்டி சாப்பிட்டு பாக்குறேன்னு சொல்லி அந்த பழத்தை லைட்டா ஒரு பக்கமா வெட்டி சாப்பிட்டு பாப்பாராம் என்ன இவ்வளவு புளிக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாராம் உடனே அந்த பாட்டி சொல்லுவாங்களாம் எப்பா புளிப்பெல்லாம் எதுவும் இல்லப்பா எல்லாம் நல்ல பழம்தான்ப்பா வாங்கிட்டு போற எல்லாரும் வாங்கிட்டு போறாங்க நீ ஒருத்தந்தாப்பா டெய்லியும் குறை சொல்ற அது மட்டும் இல்லாம மத்தவங்க எல்லாம் வந்துட்டு எப்பமாவது இந்த வழியா போறவங்க வாங்கிட்டு போறாங்க ஆனா நீ டெய்லி வாங்கிட்டு போற நீயே இப்படி குறை சொல்றியப்பா அப்படின்னு சொல்லி சொல்றாங்களா அதுக்காக டெய்லி வாங்கினா நல்லாத பொருள் நல்லா இல்லாத பொருளை நான் வாங்க முடியுமா நீங்களே சாப்பிட்டு பாருங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போயிருவாராம் இந்த மாதிரி டெய்லியும் ஏதாச்சும் ஒரு சாக்கு சொல்லி கிட்டத்தட்ட ஆறு மாத காலமா இந்த மாதிரியே பண்ணிட்டே இருந்திருக்காரு ஒரு நாள் அந்த ப அந்த அந்த நபரோட அந்த இளைஞரோட மனைவி கேட்டிருக்காங்க ஏங்க எதுக்கு ஆறு மாதமாக இப்படியே ட்ராமா பண்ணிகிட்டு இருக்கீங்க பழம் எல்லாமே நல்லா இனிப்பாக சுவையாக தானே இருக்குது இடையும் கூட நல்லா தான் இருக்குது அப்போ எதுக்கு அந்த பாட்டி கிட்ட டெய்லி வம்ப் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இது என்ன உங்களுக்கு வேலைன்னு கேட்டிருக்காங்க உடனே அவங்க அந்த கணவர் சொல்லியிருக்கிறாரு அதெல்லாம் ஒன்றும் இல்லை அந்த பாட்டி டெய்லி நமக்கு அவங்க கிட்ட பழம் வாங்க தான் செய்கிறோம் ஆனால் நிறைய இனிப்பான பழங்களை விற்றா கூட அவங்க அதில் ஒரு பழத்தையும் சாப்பிட்ருக்க மாட்டாங்க ஏன்னா அவங்களோட வறுமை அப்படி நான் இந்த பழத்தை சாப்பிட்டுட்டு மிச்சத்தை அந்த கட் பண்ணி சாப்பிட்டுட்டு மிச்ச பகுதி அவங்ககிட்ட கொடுக்கும்போது அதை அவங்க வேஸ்ட் பண்ண முடியாதுல்ல கட் பண்ண அதை சாப்பிட்டு தானே ஆகணும் அதனால தான் இப்படி பண்ணுறேன் என்னால் முடிஞ்ச ஒரு சிறு உதவி அவங்கக்கிட்ட போயிட்டு இந்த காசை வச்சுக்கோங்க இல்லை இந்த பழத்தை இவ்வளோ இப்படி கூட கொடுக்குறேன்னு சொன்னால் கூட அவங்க வாங்க மாட்டாங்க இந்த மாதிரி அவங்களோட வியாபாரத்தில் நம்ம வந்து குறை சொல்லி கொடுத்தோம்னா கண்டிப்பாக வாங்கி கொடுவாங்க அதுதான் அது அது எனக்கு ஒரு சின்ன திருப்தி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு இதை அந்த பாட்டியோட பக்கத்து கடையில் இருக்கக்கூடிய காய்கறி கடைக்காரர் டெய்லி இவர் வந்து வம்பு பண்ணுறதை நோட் பண்ணிகிட்டே இருந்திருக்காரு ஏமா பாட்டி டெய்லியும் அந்த பையன் வந்து உங்கள் கடையில் பழம் வாங்குகிறான் குறை சொல்கிறான் ஏன் அப்படி கஸ்டமரை நீங்கள் வச்சுக்கிறீங்க அவன் வாங்குற அந்த ஒரு கிலோ பழம் இல்லைன்னா உனக்கு என்ன வியாபாரம் ஆகாதா என்ன எதுக்கு டெய்லியும் அவனும் குறை சொல்கிறான் நீயும் அதை அதை பொறுத்துக்கிட்டே போகிற உனக்கு என்ன தெரிஞ்சவனா அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சவன் ஒன்றும் கிடையாது ஆனா என் மேல ரொம்ப அன்பா இருக்கிறவன் சொல்லியிருக்காங்க அன்பா இருக்கவா டெய்லி உன்னை திட்டிட்டு உன் பழம் சரியில்லைன்னு குறை சொல்லிக்கிட்டு போறான் அவனை போய் அன்பா இருக்கிறவன் சொல்ற அப்படி கிடையாது அவன் இந்த பழத்துல ஒரு பழத்தை கட் பண்ணி ஒரு பீச சாப்பிட்டுட்டு மித்த பழத்தை நான் சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக ஏதாவது குறை சொல்லி எங்ககிட்ட கொடுத்துட்டு போயிடுறான் அதனாலதான் சரி அப்ப நீ எதுக்கு அவனுக்கு வந்து பழத்தை வந்து நிறைய எடை போட்டு கொடுக்குறிய அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அவன் நினைச்சிட்டு இருக்கான் நம்மள ஒரு பழம் சாப்பிட வச்சுட்டோன்னு நினைச்சு ஆனா நான் அவனுக்கு பழம் நிற்கும் போது அந்த என்னோட கை தானா இறங்கிடுது அது வந்துட்டு அவனுக்கு நிறைய கொடுக்கணுங்கிறதுனால இல்ல அவனோட அன்புல என்னோட கை தானா சரிஞ்சிருது அப்படின்னு சொல்லி இந்த பாட்டி சொல்லியிருக்கிறாங்க இதை கேட்ட அந்த கடைக்காரரு சரியான பாட்டி சரியான பேரன் தான் ஓ இப்படி வேற உங்களுக்குள்ள நடக்குதான்னு கேட்டு சந்தோஷப்பட்டிருக்காரு ஆனா அவர் சொல்லியிருக்கிற ஆனா இதுல ஒரு சந்தோஷமான விஷயம் நீ அவனுக்கு பழம் அதிக போடுறேங்கிறது அவனுக்கு தெரியாது ஆனா அவன் உன்னை பழம் சாப்பிட வைக்கணும்னு நினைக்கிறாங்கிறது அந்த விஷயம் உனக்கு தெரியுங்கிறது அவனுக்கு தெரியாது இதுதான் வேடிக்கையான விஷயம்னு சொல்லி அந்த அந்த காய்கறி கடைக்காரர் சும்மா பேசிட்டாரு ஆனா இந்த இடத்துல எவ்வளவு ஒரு அன்பு இருக்கு அப்படிங்கறத நம்ம உற்று பார்த்தா தெரியும் ஸோ அன்பை விதையுங்கள் கண்டிப்பாக அன்பை அறுவடை செய்வீங்கள் இந்த ஒரு சம்பவம் கண்டிப்பா இந்த பழமொழிக்கு பொருந்தும் அப்படின்னே சொல்லலாம் இந்த சம்பவம் பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த பாட்டிமாவோட செயல் பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணிடுங்க மேலும் பல்வேறு விதமான செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் பைக்கட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க